சேஷாத்ரிப்பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வர் கீதாவுக்கு போலீசார் இன்று மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? சென்னை பத்மசேஷாத்ரி பள்ளியுடைய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் அந்த பள்ளியுடைய ஆசிரியர் ராஜகோபால் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினமே பள்ளியுடைய முதல்வர் மற்றும் செயலாளருக்கு காவல்துறை தரப்பில் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள். 3 மணி நேரம் பள்ளியுடைய முதல்வர் மற்றும் செயலாளரிடம் விசாரணையாளர் நடத்தப்பட்டது. ராஜகோபால் மீது ஏற்கனவே பாலியல் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காவல்துறை மீது காவல்துறையினரிடம் எந்தவித புகாரும் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் காவல்துறையிடம் இது போன்ற புகார் எதுவும் வரவில்லை என்ற ஒரு தகவலையும் அளித்தார்கள். இதெல்லாம் குறித்து விசாரிப்பதற்காக தான் இதுவரையும் சம்மன் அனுப்பி காவல்துறை நேற்று விசாரணை நடத்தினார்கள். 3 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. வேறு ஏதாவது மாணவிகள் பாதிப்புக்குள்ளாகி உங்களிடம் புகார் தெரிவித்துள்ளார்களா என்ற கோணத்தெல்லாம் விசாரணையானது நடத்தப்பட்டது. நேற்று 3 மணி நேரம் விசாரணைக்கு பின்பு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மீண்டும் இன்றைய தினம் பள்ளியுடைய முதல்வரை விசாரணைக்கு சென்னை அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அளித்துள்ளார்கள். இன்று 11 மணிக்கு பள்ளியுடைய முதல்வர் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். இந்த விசாரணைக்கு ஆஜராகும் போது ஏற்கனவே ராஜகோபால் மீது அளிக்கப்பட்ட புகார் விவரம் குறித்தும் அதே போல தொடர்ச்சியாக 4-5 ஆண்டு காலமா ராஜகோபால் மீது இது போன்ற பாலியல் துன்புறுத்தல் புகார் வந்தவனமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்ற யார் யாரெல்லாம் மாணவிகள் பாதிக்கப்பட்டு புகார் அளித்துள்ளார்களோ அவர்களுடைய விவரம் எல்லாம் வைத்து விசாரிப்பதற்காக முடிவு செய்துள்ளார்கள். இன்று காலை 11 மணிக்கு பள்ளியுடைய முதல்வர் கீதா விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.